ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி ஏர்னிங் பற்றின ஒரு விஷயம் தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருப்போம். ஈவன் தோ சில பேருக்கு சேலரி வரலாம், சில பேருக்கு வராமல் இருக்கலாம், சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம். ஸோ ஒரு அடிஷ்னல் மணி சம்பாதிக்கிறது எப்போதுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஆப் இது தான். இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மை ஏர்டெல் ஆப் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேனர்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், ஏர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பேனர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு என்ரோல் கொடுங்க போதும். ரீசார்ஜ் அண்ட் ஹேர்ன் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என் நம்பரை போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள். சிம்பிள், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு காசு 4% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். 100 ருபீஸ் பண்ணால் 96 ருபீஸ் போக உங்களுக்கு 96 ருபீஸ் தான் அவங்க எடுத்துப்பாங்க, 4 ருபீஸ் உங்களுக்கு கமிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி மாறும். ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை உங்களால் பண்ண சம்பாதிக்க முடியும். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ. ஸோ எப்படி போய் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ மை ஏர்டெல் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ உள்ளே போன உடனே சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் உள்ளே போன உடனே நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ இதில் பேமெண்ட் எப்படி நமக்கு வரும், நமக்கு பேங்க்கில் கிரெடிட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நிறையா சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அந்த பேங்க்கில் கிரெடிட் பண்ணுறது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணது அப்புறமேட்டு உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ்லாம் இங்கே கிடையாதுங்க. சிம்பிள், நீங்கள் இவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணால் இவ்வளோதான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 96 ருபீஸ் தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கும், ஆனால் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் 100 ருபீஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே இருந்து 100 ருபீஸ் வாங்கிக்கலாம். ஸோ 4 ரூபா நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். இந்த மாதிரி 4% கமிஷன், நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ, எந்த அமௌண்ட்டுக்கு பண்ணுறீங்களோ, நீங்கள் 4% உங்கள் கமிஷன் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட், நீங்கள் எத்தனை பேர், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் எப்படியெல்லாம் இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சம்பாதிக்கலாம். இது வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் சேலரி சம்பாதிக்க முடியும்லாம் நான் சொல்லலை, பட் ஏதோ ஒன்று பண்ணுறது மூலிமா நமக்கு சேலரி வருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேர் ஏர்டெல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் சூப்பராகவே இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி இந்த நம்ம வீட்டில் இருக்கோ லாக்டவுன் சமயத்தில் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கலாம். நம்ம பாக்கெட் மணிக்கு யூஸ் ஆகும், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஜஸ்ட் ரீசார்ஜ் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கான கமிஷன் நாங்கள் அப்புறமேட்டு தரோம். 20 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பஞ்சாயத்தே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு 100 ரூபா பண்ணால் 96 ரூபா தான் டிடக்ட் ஆகும், 4 ரூபா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 100 ருபீஸ், பட் உங்கள் டிடக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 96 ருபீஸ் தான். ஸோ 4 ருபீஸ் நீங்கள் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு 4 ரூபா லாபம். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்க, எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட லாப கணக்கு டிஃபர் ஆகும். ஸோ மை ஏர்டெல் ஆப் நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான், ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் போயிட்டு ஏர்ன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள், நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது மூலயமா சம்பாரித்து வாங்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் இன்னும் முன்னாடியே நான் ஏர்னிங் ஏர்ன் ஃப்ரம் ஹோம்ங்கிற நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். டெலிகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டெலிகிராமில் நீங்கள் வந்து ஹாப்பி மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் நிறையா ஏர்ன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.